இந்த ரெக்டல் கேன்சர்ஸில் நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் என்னன்றத இப்போ பார்க்கலாம். மோஸ்ட் காமனாக நம்ம பேஷண்ட்ஸ்க்கு ஸ்பிங்டரை ப்ரிசர்வ் பண்ண முடியாது, பர்மனெண்ட்டாக ஸ்டோமா பேக் பொருத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. இந்த டிப்ரெஷனில் அவங்க ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் டிலே பண்ணுவாங்க. இந்த டைம் டிலேனால் என்ன ஆகுது, நம்ம க்யூர் பண்ணக்கூடிய சான்சஸ் குறைஞ்சிட்டே போகுது. சப்போஸ் அவங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா அது ஃபர்தர் ஸ்டேஜ் 4 மாறக்கூடிய ரிஸ்க்குமே அதிகமாக இருக்குது. அதனாலேயே நான் இந்த ஸ்டோமா பேக்கை பற்றி ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் தர்றது ரொம்ப முக்கியன்றது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டோமான்றது என்னான்னு இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த ரெக்டல் கேன்சரில் நம்ம பர்மனெண்ட்டாக ரெக்டல் பேசேஜை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த பெருங்குடல் அதாவது கோலானோட எண்டு பகுதியை நம்ம அடி வயிற்றின் ஸ்கின்னுக்கு ஸ்டிச் பண்ணிடுவோம். இதிலேருந்து வரக்கூடிய மோஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேகை பொருத்திடுவோம். அதை தான் நம்ம ஸ்டோமா பேக்குன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டோமா பேக்குன்றது நம்ம பாடிக்கு அட்டாச்சாக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு உள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பவுச். இதில் நம்ம மோஷன் கலெக்ட் ஆகிட்டே போகும். ஒன்ஸ் இன் அவைல் நம்ம வாஷ்ரூமுக்கு போய் இந்த எமோஷனை எம்டி பண்ணிக்கலாம். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் இந்த ஸ்டோமா பேக்கை 10-15 நாளைக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணால் போதுமானது. இந்த ஸ்டோமா பேக் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வெளி தோற்றத்தில் பார்த்தா எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. இந்த ஸ்டோமா பேக்கை பொறுத்துட்டு நம்மளோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நம்ம செய்யலாம். உதாரணத்துக்கு சைக்கிளிங், ஜாகிங் அல்லது வாக்கிங், ஜிம்மிங் எல்லாமே நம்ம பண்ண முடியும். இந்த பேக்கை பொறுத்துட்டு நம்ம ரெகுலராக குளியல் கூட செய்யலாம். இந்த ஸ்டோமா பேக் பற்றின தவறான புரிதல் இருக்கிறதுனால இந்த க்யூர் பண்ணக்கூடிய வாய்ப்பை நம்ம தவற விட்டுறோம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ராப்பரான ஆன்கோசர்ஜன் கிட்ட ஒப்பீனியன் வாங்குறது அல்லைனா செகண்ட் தேர்ட் ஒப்பீனியன் வாங்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் க்யூர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறப்போ கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் க்யூர் ரேட்டை மிஸ் பண்ணுறது தப்பானது. நம்மளோட லைஃப்பில் லைஃபை மிஞ்சினது எதுவும் இல்லைன்றதை மறக்கக்கூடாது. நன்றி.